ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மேலும் 9 பேருக்கு கொரோனா எஸ் மரபணு மாற்றம் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இதுவரை 51 பேருக்கு எஸ் ஜீன் மரபணு மாற்றமடைந்துள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒமிக்ரான் சிகிச்சைக்கு 136 படுக்கைகள் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வந்த நோயாளி ஒருவர் வாயிலாக மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், செவிலியர்கள் என சுகாதார பணிகளில் ஈடுபட்ட ஒரு சிலருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட நோயாளி தொடர்பில் இருந்த 3370 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் என நேற்றைய நிலவரப்படி 42 பேருக்கு ஒமிக்ரான் முதற்கட்ட பரிசோதனையில் எஸ் மரபணு மாற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 9 பேருக்கு எஸ் மரபணு மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் சிலருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்படும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது.